பாஜக ஆட்சி அமைப்பதில் புதிய சிக்கல். 21 எம்பிக்களுடன் நவீன் பட்நாயக் திடீர் விலகல். அதிர்ச்சியில் மோடி. அதாவது ராஜ்யசபாவில் பிஜி ஜனதா கட்சிக்கு 9 எம்பிக்கள் உள்ளனர். அதே சமயம் 1997 ஆண்டிலிருந்து முதல் முறையாக சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் எந்த இடத்திலும் வெற்றி பெறவில்லை. அந்த வகையில் பிஜி ஜனதா தளம் கட்சியின் தலைவரும் ஒடிசாவின் முன்னாள் முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் தனது கட்சியின் 9 ராஜ்யசபா எம்பிக்களுடன் இன்று ஒரு கூட்டத்தை நடத்தினார். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ராஜ்யசபாவில் துடிப்பான மற்றும் வலுவான எதிர்க்கட்சியாக செயல்படுமாறு கேட்டுக்கொண்டார். மாநில நலன்கள் தொடர்பாக பிரச்சனைகளை எழுப்ப வேண்டும் என தெரிவித்தார். அதேபோல் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய ராஜ்யசபாவின் பிஜேடி தலைவர் சஸ்மித் பத்ரா, இந்த முறை பிஜேடி எம்பிக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசுவதோடு நின்று விடாமல் ஒடிசாவின் நலனை மையத்தில் உள்ள பாஜக தலைமையிலான அரசு புறக்கணித்தால் போராட்டம் நடத்தவும் முடிவெடுத்துள்ளோம். ஒடிசாவுக்கு சிறப்பு அந்தஸ்து, மோசமான மொபைல் இணைப்பு மற்றும் மாநிலத்தில் குறைந்த வங்கி கிளைகள் உள்ள நிலையில் இதுபோன்ற கோரிக்கைகளை பிஜேடி எம்பிக்கள் எழுப்புவார்கள் என்று பத்ரா கூறினார். மேலும் பிஜேடி கடந்த சில ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சனைகளில் பாராளுமன்றத்தில் பாஜகவை ஆதரித்தது மட்டுமில்லாமல் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவே 2019 மற்றும் 2024 ஆண்டுகளில் ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கவும் உதவியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் நவீன் பட்நாயக்கின் கட்சி NDA அரசாங்கத்திற்கு பிரச்சனை அடிப்படையிலான ஆதரவை வழங்கும் தனது முந்தைய நிலைப்பாட்டை தொடருமா என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதற்கு பத்ரா தெரிவிக்கையில், இனி பாஜகவுக்கு ஆதரவு இல்லை, எதிர்ப்பு மட்டுமே. ஒடிசாவின் நலன்களை பாதுகாக்க நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்றார். அது மட்டுமில்லாமல் பிஜேபியை ஆதரிப்பது என்ற கேள்விக்கு இடமில்லை. ஒடிசாவின் உண்மையான கோரிக்கைகளை NDA அரசு தொடர்ந்து புறக்கணித்தால் வலுவான மற்றும் துடிப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுமாறு பிஜேடி தலைவர் எங்களிடம் கேட்டுக்கொண்டார் என்று MP பத்ரா தெரிவித்தார். மேலும் ராஜ்யசபாவில் பிஜேடிக்கு 9 எம்பிக்கள் உள்ளனர். அதே சமயம் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியவில்லை. மேலும் மாநிலத்தில் சுமார் 24 வருட ஆட்சியையும் இழந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் நவீன் பட்நாயக் அவர்களின் பிஜி ஜனதா கட்சி, அவர்களுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் சேர்த்து மொத்தம் 21 எம்பிக்கள் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது. ஏற்கனவே பெரும்பான்மை பாஜகவிற்கு குறைந்துள்ளது. இந்த சூழ்நிலையில் நவீன் பட்நாயக் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்த தகவல் பாஜக தரப்பில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது.